ஹலோ எவ்ரி ஒன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெசேஜை ஓப்பன் பண்ணாமல் எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறது, அதை பற்றின ஸ்பெஷல் வீடியோ தான் இது. இதில் இன்னும் பல டிப்ஸ் நிறைய இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஜிபி வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜிபி வாட்ஸ்அப்புன்னு சர்ச் பண்ண உடனே கூகுளில் ஃபஸ்ட்டு லிங்கே காட்டும், நீங்கள் தேடவே தேவையில்லை. ஜிபி ப்ளஸ் டாட் நெட்னு இருக்கும் அந்த லிங்க்கு, ஃபஸ்ட்டு லிங்க்கு அஃபிஷியல் லிங்க் தான், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த வெப்பேஜ் வந்து ஜிபி ப்ளஸ் டாட் நெட்னு இருக்கும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கீழே வந்து ஜிபி வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் லிங்க் ஒன்று இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிபி டபிள்யூஏ 52.5 அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து அந்த அஃபிஷியல் லிங்க்கை கூட்டிகிட்டு போயிடும். இந்த லிங்க்கில் கீழே இருக்க ஏபிகே டவுன்லோட் வேர்ஷன் 8.10 அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபைல் 52 MB, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் டவுன்லோட் பண்ணலை. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண உடனே டவுன்லோட்ஸில் போய் பாருங்கள், அந்த ஏபிகே ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அங்கேயே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகலை, கெனாட் ஓப்பன் ஃபைல் வந்துச்சுன்னா ஐயோ நம்ம நெட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, ஒன்றுமே கவலைப்படாதீங்க. சில ஃபோனில் கெனாட் ஓப்பன் ஃபைல் வரும், அப்படி வந்தால் நம்ம உடனே பதறி போய் பண்ணுற காரியம் ஹோம் பட்டன் அழுத்துறது. அதை ப்ரெஸ் பண்ணுறங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர், அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், ஃபைல் ப்ரௌசர் சொல்கிற ஒரு ஒரு ஃபோனில் ஒரு ஒரு மாடலில் இருக்கும், அதில் போய் டவுன்லோட்ஸ்குள்ளே போங்க. அதில் இருக்கும் ஜிபி வாட்ஸ்அப் ப்ரோ இந்த பேரில் ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு எடுத்தோடனே காட்டலை, எனக்கு இதை எடுத்தோடனே காட்டினா ஏன்னா நான் வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் வந்து லாஸ்ட் மாடிஃபைட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபைல் முன்னாடி வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தோடனே இது இன்ஸ்டால் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியுது இதோட பேரும் வாட்ஸ்அப்புன்ற பேரில் தான் இன்ஸ்டால் ஆகுன்றது. இதோட ஐக்கான் மட்டும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பை நார்மல் வாட்ஸ்அப் கூடவும் சேர்த்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ரெண்டு நம்பர் இருந்தால் ரெண்டு அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண உடனே ரெகுலராக கேட்குற பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், ஜஸ்ட்டு அக்ரி கொடுத்துருங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கூகுள் பேக்கப்லேருந்து உங்களால் சேட்டை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் அதே ஃபோன்லேருந்துன்னா ஜஸ்ட்டு அந்த ஃபைலை மட்டும் அப்படியே காப் பண்ணி ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். நார்மலாக வாட்ஸ்அப்பில் பண்ணுற ப்ரொசீஜர்லாம் இதெல்லாம் பண்ணோம், நம்பர் டைப் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துட்டு அதோட கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்தோடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் ஆகிடும். அந்த 6-digit ஓடிபி கேட்டோடனே டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வழக்கம் போல் ரெகுலர் வாட்ஸ்அப் மாதிரி தான் உள்ள என்ட்ரு ஆகிடும். ஆஸ் யூஷுவல் ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. வழக்கம் போல் என்னோடய யூசர் நேம் ரீபான் தான். ஓகே, நான் ரீபான் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோடனே ரெகுலராக ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே வாட்ஸ்அப் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இந்த வேர்ஷன் வந்து ஒரு மாடிஃபைடு வேர்ஷன்னால அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு ஒரு அப்டேட்டட் லாக் இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட் லுக் அப்பியரன்ஸ் வந்து பழைய வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்கும். இதோட டாப்பில் ஒரு வைஃபை சிம்பிள் இருக்கா, அந்த வைஃபை சிம்பிளை வந்து ஒரு ஸ்லாஷ் மாதிரி இருந்ததுனால் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நெட் கனெக்ஷன் போகலன்னு அர்த்தம். அதாவது வாட்ஸ்அப்பு வந்து நெட்டு போல, மெசேஜே வந்தாலும் இங்கே ரீட் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது சில நேரத்தில் அந்த வைஃபை சிம்பிள் வந்து ஸ்லாஷ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வந்து எனேபிள் ஆகிடும். இந்த ஆப்புக்கு ஓப்பன் பண்ணும்போதே காண்டாக்ட் பெர்மிஷன் சில நேரத்தில் கேட்காது. அப்படி கேட்கலன்னா ஆப் இன்ஃபோக்கு போயிடுங்க, அதில் பெர்மிஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காண்டாக்ட்ஸ்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதை எனேபிள் பண்ணிவிட்டால் தான் உங்களோட காண்டாக்ட்ஸ் வந்து அங்கே கரெக்டாக வந்து பேர் காட்டும், இல்லைனா உங்களோட சேவ் பண்ண காண்டாக்டே அங்கே வெறும் நம்பர் தான் காட்டும். வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். மெசேஜ் ஓப்பன் பண்ணாமல் எப்படி நம்ம மெசேஜை ரீட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்னு எனக்கு மெசேஜ் வந்தது, அது செகண்டரி மொபைல் வந்து நான் அனுப்பிச்சது, நான் அதையும் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன், ஜஸ்ட்டு பாருங்கள். என்னோடய செகண்டரி மொபைல்லேருந்து ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் டிக் இருக்குது, அதாவது இந்த மெசேஜை படிச்சிட்டேன்னு அர்த்தம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் அதிலே அப்படியே காட்டுறேன். இப்போ இந்த கஸ்டம் ப்ரைவசி அதுக்குள்ளே போயிட்டு ஹைட் ப்ளூ டிக்ஸ், ஹைட் செகண்ட் டிக்,
அது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இன்கேஸ் அந்த கஸ்டம் ப்ரைவசி ஆஃபில் இருந்தால் கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம மெசேஜ் அனுப்புனா அது வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறேன், ஹாய்னு டைப் பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடிக் வரலை, ஆனால் நான் ஆன்லைன்லேயே தான் இருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் சிங்கிள் டிக்லேயே தான் நிற்கிது மெசேஜ். இப்போ என்னோடய ஃபோனையும் காட்டுறேன், என்னோடய ஃபோனில் நான் அந்த மெசேஜை இப்போ ரீட் பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த ஃபோனுக்கு வந்து காட்டாது. இதுதான் இந்த வாட்ஸ்அப்போட ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் மெசேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது, சிங்கிள் டிக்லேயே தான் நிற்கும் மெசேஜ் எப்பவுமே. அடுத்ததாக வர சந்தேகம், இந்த சிங்கிள் டிக்லேயே நான் ரிப்ளை பண்ண முடியுமா? ஆமாம், உங்களால் ரிப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு அப்போவும் சிங்கிள் டிக்கே தான் இருக்கும். அவங்க உங்களோட மெசேஜை பார்த்துட்டாங்களான்னு நீங்கள் பார்த்துக்க முடியுமே தவிர, அவங்களால் நீங்கள் மெசேஜை பார்த்தீங்களான்னு இனிமேல் பார்க்கவே முடியாது. இது வந்து வாட்ஸ்அப்போட ஸ்டார்டிங் டைமில் ஒரு பக் மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ இதையே ஒரு ப்ரைவசி செட்டிங்காக இந்த மாடிஃபைடு வாட்ஸ்அப் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக வச்சுருக்கு. இது மூலமாக சில அன்னோன் இல்லை தேவையில்லாத மெசேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தும் பார்க்கலன்னு சொல்லிக்கலாம், அதுக்கான ஃபியூச்சர் இது யூஸ் ஆகும். இந்த ஆப்பில் அடுத்து பார்க்குறது ஆன்லைன் காட்டுறது. இது காட்டினாலும் பிரச்சனையாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோனில் ஆன்லைன் காட்டுது. இதை வந்து நார்மல் வாட்ஸ்அப்பில் அப்படியே ஹைட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு நீங்கள் மேலேருந்து வர நோட்டிஃபிகேஷனில் பேசலாம் அப்படின்னா வேணால் ஆன்லைன் வராமல் இருக்க முடியும். ஆனால் இந்த வாட்ஸ்அப்பில் அதையும் ஹைட் பண்ண முடியும். இங்கே கீழே இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு ஐக்கன் ஓப்பன் ஆகும், அதில் அந்த ப்ரஷ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதில் போயிட்டு ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸும் மறைஞ்சிரும். அதிலே போட்டிருக்கோம் ஒரு தடவை வாட்ஸ்அப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த சேஞ்சஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் காட்டலை, ஆனால் ரெண்டு ஃபோனுமே ஆன்லைனில் தான் இருக்குது. ஒரு மெசேஜ் அனுப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன், ஹாய்னு நான் இதில் இருந்து டைப் பண்ணி அனுப்புகிறேன். அதை ரிசீவரோட ஃபோனில் ரீட் ஆகிடுச்சு, ஏன்னா அவங்களும் ஆன்லைனில் இருக்கிறாங்க, நானும் ஆன்லைனில் இருக்கிறேன், டபுள் டிக் வந்துச்சு, பார்த்துக்கோங்க. இப்போது இதிலேருந்து இன்னொரு மெசேஜும் அனுப்பி பார்க்குறேன் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக, இதுவும் டபுள் டிக் வந்துடுச்சு, அவங்க ரீட் பண்ணிட்டாங்க. அவங்க வழக்கம் போல் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு சிங்கிள் டிக்லேயே தான் இருக்கும், பிகாஸ் நீங்கள் ப்ரைவசி செட்டிங் எனேபிள் பண்ணியிருக்கீங்க. இதுதான் இந்த வாட்ஸ்அப்போட ஸ்பெஷல் ஃபீச்சர். இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், இன்னும் நான் ரெண்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன். ரொம்பவே தொல்லை பண்ணுற விஷயம், நம்ம பேசும்போது வாட்ஸ்அப்பில் பேசும்போது நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டாக்டோட பேரை காட்டும், அதை வந்து மறைக்கவும் முடியாது, ஒரு வாட்டி நம்மளால் மாற்ற முடியாது. இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, ஹைட் காண்டாக்ட் நேம், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேரே காட்டாது. நீங்கள் பார்த்து யார் கூட வேணால் பேசலாம், எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், அவங்க உங்கள் சேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறத தவிர யார் கூட பேசுகிறீங்கன்னு கடைசி வரைக்கும் அவங்களால தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் ஃபீச்சர் இது. நீங்கள் அந்த ஹைட் காண்டாக்ட் நேம் அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா வழக்கம் போல் பேர் வந்து பழையபடி காட்ட ஆரம்பிச்சிடும். பேக் போனே காட்டில் நினைக்காதீங்க, ஒரு தடவை இன்னொரு பேக் அழுத்துங்க, பேஜ் ரெஃப்ரெஷ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, அதாவது இவங்க கூட தான் பேசுகிறேன்னு தெரியும், ஆனால் நம்ம ஃபோனை யாரும் எடுத்தாங்கன்னா எதுவும் மாட்டிக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு பேட்டர்ன் லாக் போட்டுக்கலாம், ஒரு சேட்டுக்கு தனியாக அதை செக்யூரிட்டின்னு ஆன் பண்ணி பேட்டர்ன் போட்டிங்கன்னா இந்த கீ சிம்பிள் வந்துடும். இந்த கீ சிம்பிள் வந்துச்சுன்னா உங்கள் சேட் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்த நம்ம யோசிக்கலாம், வெளில வந்துட்டால் ஒரு ஒரு வாட்டி மெசேஜ் வரும்போது பார்த்துடலாமே, இது கடைசியாக லாக் போட்டதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். இப்போ லாக் போட்டதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், பிளாங்க் மெசேஜ் தான் வரும், மேலே நோட்டிஃபிகேஷனில் கூட காட்டாது அவங்க அனுப்பிச்ச மெசேஜ், பிளாங்காக மட்டுமே இருக்கும், கான நம்பர் மட்டும் காட்டும். நீங்கள் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த மெசேஜை பார்க்க முடியும், வேறு யாராலையும் பார்க்க முடியாது பாஸ்வேர்ட் தெரியாமல். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் எக்ஸலண்ட் ஃபீச்சர் ப்ரைவசி செட்டிங்கில். லாக்கை டிசேபிள் பண்ணோன்னா திரும்பி அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்கள், பேட்டர்ன் ஒரு வாட்டி போட்டால் ரீசெட் ஆகிடும், அந்த சாவி சிம்பிள் மறைஞ்சிடும், மறைஞ்சிச்சுன்னா உங்கள் பேட்டர்ன் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜிபி வாட்ஸ்அப்பில் இன்னும் நிறைய செட்டிங்ஸ், நிறைய கஸ்டமைசேஷன்,
நிறையா எஃபெக்ட்ஸான இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.